சென்னையில் சிஏவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய இஸ்லாமியர்கள் மீதான தடியடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். ஆவின் பால் டேங்கர் வாகன ஒப்பந்ததாரர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நேற்று முதல் வாகனங்களை இயக்காமல் வேலை நிறுத்தம். தடையின்றி பால் கிடைக்க பால்வளத்துறை நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதிரடி சீர்திருத்தங்கள். குரூப் 4 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் முதல்நிலை முதன்மை தேர்வு என இருநிலை தேர்வுகளாக மாற்றம். அனைத்து கேள்விகளுக்கும் தேர்வர்கள் விடையளிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி. தமிழகத்தில் அமைய உள்ள 9 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பழனிசாமி வரும் மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டுகிறார். ராமநாதபுரம், விருதுநகர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், நாகை, திருவள்ளூர், திருப்பூரில் மருத்துவக் கல்லூரிகள் அமைய உள்ளன. CAA-வுக்கு எதிராக அமைதி வழியில் போராடிய மக்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி பிப்ரவரி 14 இரவை கருப்பிரவாக்கிய காவல்துறைக்கு கண்டனம். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதுடன் அவர்கள் மீதான வழக்குகளை உடனே திரும்பப் பெற வேண்டும். MK ஸ்டாலின். ரஜினிக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ரஜினிக்கு நிகர் அஜித்தான். ரஜினி மலை, அஜித் தல. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சீனாவிலிருந்து டெல்லி வந்தவர்களில் 17 பேருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத்துக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரும்போது அங்குள்ள குடிசை பகுதியை மறைக்கும் வகையில் பிரம்மாண்ட சுவர் கட்டுவதாக குற்றச்சாட்டு. ட்ரம்ப் வருகைக்கும் அகமதாபாத்தில் சுவர் கட்டுவதற்கும் சம்பந்தமில்லை. அகமதாபாத் நகராட்சி விளக்கம். சீனாவில் 66,000 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலி எண்ணிக்கை 1,523 உயர்வு. மருந்துகள் பற்றாக்குறை, முகமூடி போன்ற உபகரணங்கள் தட்டுப்பாடு ஆகிய காரணங்களால் நோயின் தாக்கம் அதிகரித்து பலி எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. உசேன் போல்டை விட வேகமாக ஓடிய கர்நாடக இளைஞர். கர்நாடகாவில் நடைபெறும் பாரம்பரிய எருது ஓட்டம் கம்பளாவில் பந்தய தூரத்தில் முதல் 100 மீட்டரை 9.55 வினாடிகளில் கடந்துள்ளார் ஸ்ரீனிவாச கவுடா. அதாவது உசேன் போல்டின் சாதனையை விட குறைந்த நேரத்தில் இந்த தூரத்தை கடந்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.toptamilnews.com